செய்திகள் தொடர்கின்றன. பிரிட்டனில் சமையல் தட்டு ஏந்தி சப்பாத்தி சுட்டுக் கொண்டே ஓடும் வினோத போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டவர்கள் கையில் தோசைக்கள் போன்ற சமையல் தட்டு ஏந்தி கொண்டு ஓட வேண்டும். இடையில் நடுவரின் விசில் சப்தம் கேட்டால் ஓட்டத்தை நிறுத்தி அதில் உள்ள சப்பாத்தி போன்ற உணவுப் பொருளை மேலே வீசி மீண்டும் தட்டில் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் விட்ட இடத்திலிருந்து இன்னொருவர் ஓடத் தொடங்கும் இந்த வினோத போட்டியில் ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இப்போட்டிகள் ஆண்டுதோறும் பிப்ரவரி கடைசி வாரத்தில் நடைபெறும். லண்டனில் மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி ஆம்புலன்ஸ் விமானம் ஒன்றை வாங்குவதற்காக நிதி திரட்டும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த போட்டியை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் 9வது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் நாளை மோதுகின்றன. இந்தியா ஆஸ்திரேலியா இலங்கை மோதும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா இலங்கை மோதும் 9வது ஆட்டம் நாளை ஹோபர்ட்டில் நடைபெறுகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியா 14 புள்ளிகள் பெற்று முதல் இடத்திலும் இலங்கை அணி 11 புள்ளிகளுடனும் இரண்டாம் இடத்திலும் உள்ளது. இந்திய அணி 10 புள்ளிகள் பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. நாளைய போட்டியில் இலங்கை அணி தோற்றால் மட்டுமே இறுதிப் போட்டியில் விளையாட இந்திய அணிக்கு வாய்ப்பு கிடைக்கும். இறுதிப் போட்டியில் நுழைய இலங்கை அணி வெற்றி பெற போராடும் என்பதால் நாளை ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.